ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமது கிட்ட வந்துட்டு வைகை நார்த் பேங்க் ரோடு. ஸோ அந்த ரோடோட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்திருக்கோம். விரகனூர் வைகை பாலம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ரிங் ரோடில் வந்துட்டு இந்த பாலத்தை வந்து இன்னும் கனெக்ட் பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆகுது. அப்படியே அப்ரப்டாக இந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன டீவியேஷன் எடுத்து ரிங் ரோடோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் வந்து பிகின் பண்ணியிருக்காங்க. மணல் ரோடு மாதிரி அடித்து ஆல்மோஸ்ட் லிங்க் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ஜல்லி வந்து நிரப்பி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இந்த ரோடை வந்துட்டு அடுத்து சக்குடி வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா ஒரு ப்ரொப்போசலும் இருக்குது. ஸோ அது வந்து எப்போ கேரி அவுட் பண்ண போகிறாங்க தெரில. ரெண்டாவது, இப்போ போட்டுட்ருக்குற இந்த ரோடு இருக்குல்ல, அதாவது ரிங் ரோடை கனெக்ட் பண்ணுற ரோடு வந்து இதுதான் பெர்மனெண்ட்டாக இல்லை ஃப்யூச்சரில் வந்துட்டு பாலம் மாதிரி வருமா, இல்லை வந்து சவுத் பேங்க் ரோட்டில் கனெக்ட் பண்ணிருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி போடுவாங்களா, ஸோ அது போல் இந்த ஐடியாவும் இல்லை. அதுபோல் இது வந்து டெம்பரரி தானா இல்லை வந்து மாற்றுவாங்களான்னு தெரில. பட் அசாஃப்னோ வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நார்த் பேங்க் ரோடு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அண்ணாநகர் சைடு இருக்குல்ல, ஸோ அங்கே மட்டும் ஒரு சின்ன பிட்டு வந்து போடாமல் இருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீக்கதர்லேருந்து விரகனூர் ரிங் ரோடு வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து இந்த நார்த் பேங்க் ரிவர் ரோடு வந்து கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. ரிங் ரோடை கனெக்ட் பண்ணுற இடம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி போடாமல் டைரெக்டாக ரோடு மேலே ஏறுற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது டெம்ப்ரவரியாக இருந்தாலுமே இது வந்து சேஃப்டி கிடையாது. காரணம் வந்துட்டு பாலத்துலேருந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் வந்து வந்துட்ருக்காங்க. ஸோ அதனால் கட்டாயம் வந்துட்டு ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அந்த ரோடில் வந்துட்டு கனெக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதர்வைஸ் வந்துட்டு இது போடுறது சீரியஸாக வேஸ்ட்டு.